ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சன்ல தீபாவளிக்கான ஸ்நாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய, தீபாவளிக்கு இதை செய்யாம யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட், ரவா லட்டு. ரொம்ப ஈஸியா பண்ணலாம், இது பாகு வைக்கிறது மாதிரி எதுவுமே இருக்காது, இது ஃபிளாப் ஆகும் அப்படிங்கிற பயமும் இருக்காது. எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்களோ, எங்க மாமியார் எங்க பாட்டியெல்லாம் எப்படி பண்ணாங்களோ அதே மெத்தட்தான் நம்ம செஞ்சு காமிக்க போறேன். இது ஃப்ரிட்ஜ்லயே வைக்கல அப்படின்னா கூட ஒரு மாசம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நெய் மட்டும் நம்ம நல்ல நெய்யா யூஸ் பண்ணா போதும், ஒரு மாசம் இதை வச்சு நம்ம சாப்பிட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு ஷார்ட் வீடியோ, சாயந்தரம் ஒரு லாங் வீடியோ வருது. ஷார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சமையல் குறிப்பு, இல்லைன்னா சின்ன சின்ன சமையல், அது ஈவினிங் அப்படிங்கறது லாங் வீடியோ ஃபுல்லா சமையல். சோ இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸ் சுட சுட குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இன்னைக்கு சமையல ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தீபாவளிக்கான பலகாரங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான ரவா லட்டுவோட நம்ம ஆரம்பிக்கலாம். பிகினர்ஸு கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் இந்த ரவா லட்டு. நம்ம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டும் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா. ஒரே ஒரு லட்டு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு, அப்படியே வாயில போட்டதுமே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ரவா லட்டு பண்றதுக்கு இந்த கப்பால, அதாவது இந்த டம்ளரால ஒரு கப்பு வந்து நான் ரவா எடுத்துட்டு இருக்கேன். ஃபைன் ரவாவா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், நம்ம உப்மாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரவா ஒரு கப்பு அளந்து எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சர்க்கரை, எவ்வளோ ரவா எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி கப்பால ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். அதாவது ஸ்வீட் கம்மி தான் போதும் அப்படின்னு சொன்னால் முக்கால் கப்பே போதும், கொஞ்சம் நார்மலாக ஸ்வீட்ஸ் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கலாம். நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப்பு சர்க்கரை, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக நான் அரைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல அப்படியே மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அடி கனமான ஒரு கடாயோ பேனோ ஏதாவது எடுத்துக்கணும், அதில் நம்ம அளந்து வச்சுக்கிற ரவையை கொட்டி ஃப்ளேமையும் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கை விடாமல் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வரும், லேசாக கலர் மாறும், ரொம்ப வந்து கலர் மாறிடக்கூடாது, பார்க்கறதுக்கு ரவா லட்டு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் மாறி போயிடும். இதில் முக்கியமான வேலையை இந்த ரவா வறுக்கிற வேலை தான். இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை பொறுக்கிற சூடோட கொஞ்சம் கூட இருக்கணும். நல்லா வாசனை வந்து இந்த கை பொறுக்கிற சூடோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஏன்னா கடாய் வந்து சூடாக இருக்கும், அப்படியே வறுத்திங்கன்னா கரெக்டான பதத்தில் ரவா வறுபட்டுடும். நம்ம மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவா, அதை கொட்டிட்டு நல்லா நைஸாக இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதே அதிகமான குவான்டிட்டி 1 கிலோ 1/2 கிலோ அப்படி பண்ணுறீங்கன்னா ரவையை வறுத்துட்டு ரவையும் சர்க்கரையும் தனித்தனியாக மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ வறுத்த ரவையை நம்ம சர்க்கரை கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு தாம்பாளம், அதுலேயே கொட்டிடலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சர்க்கரை ரவா ரெண்டுமே மாவாக இருக்குது, ரெண்டையுமே நல்லா ஒரு கரண்டியால் கலந்துக்கணும். கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கணும். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்த முந்திரி பருப்பை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுப்போம். அடுத்து கொஞ்சம் கிஸ்மிஸ் காஞ்ச திராட்சை அதை போட்டு அதையும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் முந்திரி பிஸ்தா நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எதுவும் போடாமையும் செய்யலாம், இதெல்லாமே ஆப்ஷனல் தான். வறுத்த திராட்சையும் முந்திரியோடு சேர்த்து எடுத்து வச்சுப்போம். நெய்யோட அளவு வந்து 1 கப்பு ரவா எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் எடுத்துக்கணும். இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் நெய் கடாயில் இருக்குது, அதோட இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, கூட சேர்த்தாலும் ஜாஸ்தி ஆகிடும். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம அந்த வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதோட போட்டுக்கணும். நெய்யையும் வந்து உருக்கின நெய்யை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கணும், அதாவது 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மி சொன்னேன் இல்லையா அது ஃபுல்லாக அப்படி பரவலாக போட்டுக்கணும். ஏலக்காய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கையால் அப்படி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் போட்டதுக்கப்புறம் அங்கங்கே அப்படியே உருண்டை உருண்டையாக இருந்துடும் இல்லையா, அது ஃபுல்லாக பரவாயில்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நல்லா அப்படி கையால் தேய்ச்சி பண்ணோம் அப்படின்னா லட்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா மாய்ச்சராக இருக்குது பாருங்கள், லட்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி வந்துடும், உதிராது, ஹார்டும் ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் பிகினர்ஸ்க்காக எப்படி லட்டு பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்டில் இந்த ஃபஸ்ட்டு 3 விரல் இருக்கு இல்லையா, அதால் அப்படி உருட்டிக்கிட்டு இந்த கையில் இருக்கிற 2 விரலால் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தேராக காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
இப்படி உருட்டிங்க அப்படின்னா அழகா ரவுண்ட் ஷேப்லயும் வரும், உதிராமையும் வரும். பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நமக்கு தேவையான சைஸ்ல லட்டு பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர் டைட் டப்பால போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஈஸியா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய நம்ம ட்ரெடிஷனல் லட்டு சர்விங்க்கு ரெடி. ஈஸியா இருந்தா ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்து கமெண்ட் சொல்லுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஒரு புது வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.